தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா இன்றைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி டேட் வந்து லெவன் டுவெல் நடுவில் ஒரு நாள் இருக்குது தேர்ட்டின் வந்து நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுத போக போகிறீங்க அதனால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்டிஏல கூட வந்து ரீசெண்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடவே வந்து இந்த எக்ஸாமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்கள் இதில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஏற்கனவே இவ எல்லாருமே கம்பல்சரி வந்து ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு எடுத்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த அட்மிட் கார்டை தயாராக வச்சிருங்க இது தப்பு கிடையாது ஆனால் திரும்ப ஒரு தடவை நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட அட்மிட் கார்டை திரும்ப ஒரு தடவை டவுன்லோட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பட் இது வந்து நிறைய நியூஸில் சொல்லிட்டாங்க இப்போ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் இதாக இருந்து போகிறீங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் கூட இப்போ சரி பரவாயில்ல இருந்தாலும் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் எக்ஸாம்னுடைய சென்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நீங்கள் உங்களை ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இது இல்லை ஓவரால் ஓவராலாக அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலே கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப் ஃபைலில் என்னென்ன சென்டருக்கு என்னென்ன ஏற்கனவே வந்து எந்த சென்டரு கொடுத்துருந்தாங்க ஓல்டு சென்டரு இப்போ புது சென்ட்ரு என்னவாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டாக அதை நீங்கள் பாருங்கள் இரண்டாவது விஷயம் என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துகிட்டு போகணுமா போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு போகணுமா எக்ஸாமுக்கு போகும்போது போது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் எப்பயுமே வந்து பாஸ்போர்ட் மஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மஸ்ட்டு அதே நேரத்தில் கூடவே போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துக்கிட்டே போயிடுங்க அது ரொம்பவே நல்லது ஏன்னா எடுத்துகிட்டு வ வராமல் இருந்துட்டு அது வேணும்னு கேட்டானா நம்ம தொந்தரவாயிடும் எடுத்துகிட்டு போய்ட்டு அது இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு பக்கத்தில் அப்பா வந்திருந்தாலும் அம்மா வந்திருந்தாலும் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸாம் சென்டர் செக் பண்ணுங்க ஃபோட்டோ பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட்கார்ட் சைஸ் ரெண்டு ஃபோட்டோவும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததான் கவுர்மெண்ட் காலேஜஸில் இந்த வருஷத்துக்கு நமக்கு சீட் நம்பர் ஆஃப் சீட் அப்படின்னு பார்த்தோன்னா மூவாயிரத்து எழுநூறு சீட் இருக்குது ஆனால் கூடவே வந்து நமக்கு இன்னும் ஒரு ஆயிரத்தி அறநூறு சீட்டுக்கிட்ட அடிஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்களா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு இருக்கிற பதினோரு புதிய மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த வருஷமே இதை ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு அப்படி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வந்து கூடுதலாக நமக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சீட் அப்போ நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் இப்படி ஒரு ஐயாயிரம் சீட்டு இருக்குன்னு சொன்னால் இந்த ஐயாயிரம் சீட்டுக்கு போட்டியாளர் எத்தனை பேர் தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் போட்டியாளர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர்களை எழுதுறாங்க இதில் ஐயாயிரம் தான் சீட்டு வருது கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கட் ஆஃப் நம்ம எடுக்கிற மாணவர்களுக்கு அது நிச்சயமாக நல்ல ஒரு சீட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஸோ ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இப்போ நீட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நடைமுறைகள் இது எச்சரிக்கையோடு நடக்கப் போகும் நீட் வழிமுறைகள் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நாம் பட் இருந்தாலும் இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சேர்க்கைக்கு அப்படின்னாவே அந்த நீட் மூலயமா அதை நடத்தாங்க நட இன்றைக்கும் அதை தான் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது இது வந்து ஆள் மாறாட்டம் நிறைய நடந்தது சில எக்ஸாம் சென்டர்லாம் வந்து இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் நடத்தக்கூடாதுனு சில போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க ஆள் மாறாட்டங்கள் நடந்தது இது இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேருந்து தேர்வு மையம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் போய் எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலலாம் இருந்தது இதெல்லாமே ஒரு பிரச்சனையே இது இல்லாமல் வினாத்தாள் அதாவது கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் பிழைகள் தமிழ் கொஸின் பேப்பர்ஸ்லாம் வந்து பிழைகள் நிறையாவே இருந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையாவே வந்துட்டு இருந்தது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு பிரச்சனைகள் இந்த வருஷம் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே இந்த கொரோனா அப்படின்ற அந்த சூழ்நிலை வந்ததுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இன்றைக்கி நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் மாணவர்கள் வந்து மொத்தத்தில் தேர்வு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீட்டுக்கு ஆல் த்ரூ இந்தியா ஃபுல்லாகவே நான் சொல்கிறது இந்த பதினாறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இந்த பதினாறு லட்சம் பேர் இதில் எழுத போகிறாங்க இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்கலாம் பாதிக்கப்படாதவங்க இருக்கலாம் ஸோ சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இருக்கலாம் எல்லாருமே சேர்ந்துதான் அந்த பதினாறு லட்சம் பேர் வரப்போகுது இதை எப்படி கையால் போகிறாங்கன்றது எல்லாேருக்குமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் என்டிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இது நடத்துவோம் எல்லா சாத்தியக்கூறுகளும் நாங்கள் வந்து சாதகமாக வச்சுருக்கோம் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி முழுமையாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கு அந்த நீட்டுக்கு அதே போல் தேர்வு மையங்களோட எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு அப்படின்ற அந்த நிலமை வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சென்டராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம்னா சென்ட்ரில் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நமக்கு கம்மியான நபர்களை தான் அமர வைப்பாங்க பத்துலேருந்து பன்னெண்டு பேர் ஒரு சென்டருக்கு ஒரு ஹால்க்கு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வரதுனால தனி மனித இடைவெளி வந்து வேணுன்றதுனால எக்ஸாம் சென்டரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது மாணவர்களோட சேஃப்டிக்காக தான் ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உள்ள ஹாலுக்குள்ளே போகும்போது கம்பல்சரி மாஸ்க்கு போடணும் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் சானிடைசர் எடுத்துகிட்டு போகணும் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும் இது இல்லாமல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் இது எல்லாமே மஸ்ட் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு நாள் அப்படின்றதுனால எதுவும் மறந்துருக்காதீங்க இப்போ நீங்கள் முன்கூட்டியே எல்லாமே எடுத்து தயாராக ஒரு இடத்துல வச்சுருங்க கரெக்டாக போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லாமே கையில் ரெடியாக இருக்கணும் உங்களுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணிப்பாங்க அட்மிட் கார்டை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அதனால் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க அந்த செக்லிஸ்ட் படி எல்லாமே இருக்கான்னு சொல்லி டிக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதே அதேபோல் தேர்வுக்கு வர வேண்டிய நேரம் அப்படின்றது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே அட்மிட் கார்டிலேயே வந்து க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டைமில் நீங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம் நாம் சேஃப்டியாக இருக்கிறோம் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பொறுப்பாகுறாங்க நம்ம வந்து சேஃப்டியாக எழுதிட்டு வெளியில் வரும் மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது அதிகமாகுது அல்லது குறையுது குறையுதுன்றது செகண்டரி நம்ம எதிர்பார்த்த கட் ஆஃப் நமக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்க போகுது அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து ஒரு பெரிய விஷயமாக எனக்கு எடுத்துக்கக்கூடாது நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் நான் இல்லைன்னு சொல்லலை நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க தூக்கங்கள் இருந்திருக்காது நிறைய தியாகங்களை பண்ணியிருப்பீங்க ஸோ என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது எது எப்படி இருந்தாலும் எப்பயுமே ஒரு ஒரு ப்ளஸ் இருக்குன்னா இன்னொருத்தர் அங்கே கண்டிப்பாக ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் சம் சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்புன்னு உங்களுக்கு கிடைக்கல நமக்கு வந்து எிபிஎஸ் சீட்டு கிடைக்காமல் போயிடுச்சு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத அதை அதை மாதிரி இருக்கிற அடுத்த வாய்ப்பு என்னன்றத பார்த்து அந்த வாய்ப்பை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு இப்போவே உங்களோட மனதை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க அது ரொம்பவே முக்கியம் ஸோ அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான் தான் ஏன்னா கிடைச்சதான் நான் நினச்சதுதான் எனக்கு வேணும் மற்றது இது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லினா நினச்சிடாதீங்க செய்து ஏன்னா அது மட்டும் நமக்கு வாழ்க்கை இல்லை நீட்டு தான் உங்கள் வாழ்க்கையாக நிச்சயமாக கிடையாது அது வந்து ஒரு பார்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி அவ்வளோதான் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராக போகணும் ஸோ மறுபடி வந்து நாளைக்கு திரும்ப ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கடைசியாக நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்களை நான் வந்து திரும்ப ஒரு ஒரு தடவை சந்திக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் எழுத போகிற எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்